ஒருத்தரை பார்த்து உன்னுடைய நண்பர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு பதில் சொல்லுவாங்க. அவங்ககிட்டயே உன்னுடைய எதிரிகள் யார் அப்படின்னு கேளுங்க, கடகடன்னு ஒப்பிச்சிருவாங்க. நம்ம மனசு இருக்க அது எப்படின்னா, நம்ம நண்பர்களை விட எதிரிகளை அது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கும். இது ஒரு ஆச்சரியமான உண்மை. உங்களால் நண்பர்களை மறந்துட முடியும், ஆனால் எதிரிகளை மறந்துட முடியாது. இது ஒரு வேடிக்கையான நிலைமை தான். அழகான தருணங்களை வந்து நாம் ஏன் மறந்துடுறோம்? இது இயற்கை. ஏன்னா நம்ம மனசு மலர்களை கவனிக்கிறது இல்லை, அதில் இருக்கிற முள்ளை தான் கவனிக்குது. தன்னை காயப்படுத்துகிற எதையும் அது உடனே கண்டுகொள்ளுது. ஒரு தெளிந்த சிந்தனையுடைய மனசு மிக அழகாக உள்ள எல்லாத்தையும் கவனிக்கும். அது நன்றியுடன் உணரக்கூடிய எல்லாத்தையும் பார்த்து குறிச்சிக்கும். இப்படிப்பட்டவங்க வாழ்க்கை இயல்பாகவே நல்லா அமையும். அது ரொம்ப அபூர்வம். மனசில் உள்ள ஒரு சிறிய அமைப்பை வந்து மாற்றுவதை பொறுத்து தான் இந்த விஷயம் அப்படிங்கிறார் ஓஷோ. ஒரு யூத கோவில் இருந்து தான், அது யூதர்களின் மடமாகவும் இருந்தது. அங்கே ஒரு தலைமை குரு, அவர் ரொம்ப கண்டிப்பானவர். அந்த கோவிலை ஒட்டி ஒரு தோட்டம். ஒரு நாள் காலையில் அந்த தோட்டத்தில் ரெண்டு இளம் யூதர்கள் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. காலையில் ஒரு மணி நேரம், மாலையில் ஒரு மணி நேரம் அவங்க அந்த தோட்டத்தில் நடக்கிறதுக்கு அனுமதி உண்டு. மற்ற நேரங்களில் அவங்க மத புத்தகங்களை படிக்கணும், பிற விதிமுறைகளை கடைபிடிக்கணும். அந்த ரெண்டு பேருமே தொடர்ந்து புகைப்பிடிக்கிற பழக்கம் உள்ளவங்க. ஆனால் கோவில் மடத்தில் இருக்கிறப்போ அவங்க புகைப்பிடிக்க முடியாது, அது கடுமையான குற்றம். சரி, நாம் தோட்டத்தில் இருக்கிறப்போவாவது புகைப்பிடிக்கலாமா அப்படின்னு ஒரு ஆசை அவங்க ரெண்டு பேருக்குமே. இருந்தாலும் பயம், இப்படி கேட்டால் மத குரு என்ன சொல்லுவாரோ அல்லது என்ன செய்வாரோங்கிற பயம். இப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு நாள் இந்த ரெண்டு பேரில் ஒருத்தன் ரொம்ப கலங்கி போய் அந்த கோவிலிருந்து வெளியில் வந்துக்கிட்டு இருந்தான். வந்தவன் நேராக தோட்டத்து பக்கம் போனான். அங்கே இன்னொருத்தன் ஆனந்தமாக புகை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்து தான் இவனுக்கு அதிர்ச்சி. அட கடவுளே, என்ன இது, நீ கேட்காமலே ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னா, இல்லை இல்லை நான் கேட்டுட்டு தான் ஆரம்பிச்சிருக்கேன்னா அவன். அப்படியா, என்ன மனுஷன் இவர், நானும் தான் கேட்டேன், என்ன கண்ணாபுணான்னு திட்டிவிட்டார். இது என்ன கோவிலா இல்லை நரகா? உனக்கு புகை பிடிக்கணும்னு ஆசையாக இருந்தால் நரகத்துக்கு போகணும்னு சொல்லிவிட்டார். அது சரி, உன்னை மட்டும் எப்படி அனுமதிச்சார் அப்படின்னு கேட்டான் இவன். அவன் சிரிச்சுக்கிட்டே, நீ எப்படி கேட்ட சொல்லு அப்படின்னா, நாம் இந்த தோட்டத்துக்கு வர அனுமதிக்கப்பட்டிருக்கிறதே ஜபத்துக்காகத்தானே, அதனால் நான் ஜபம் சொல்லும் பொழுது புகை பிடிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு தான் அவர் சத்தம் போட்டு என்னை அடிக்கவே வந்துட்டார் அப்படின்னா இவன். நீ ஒரு மாதிரியாக கேட்டிருக்க, நான் வேற மாதிரியாக கேட்டிருக்கிறேன். ஜபம் சொல்லும்போது புகை பிடிக்கலாமான்னு நீ கேட்டிருக்க. ஐயா, புகை பிடிக்கும்பொழுது ஜபிக்கலாமா அப்படின்னு நான் கேட்டேன். அதில் தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு பதில் சொல்லிட்டார். அப்படின்னா ஒரு சிறிய மாற்றம்தான் அது, மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தி விட்டது. மனசு நல்ல விதமாக சிந்திக்க ஆரம்பிச்சுட்டதுன்னா மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை. ஒரு கஞ்சன் ஆற்றுல விழுந்துட்டான், வெள்ளத்தில் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கிறான். கரையில் நின்ன ஒருத்தர் உன் கையை கொண்டா இப்படி பிடிச்சி இழுத்து கரையில் சேர்த்து விடுறேன்னார். எதையும் கொடுத்து பழக்கம் இல்லாத அவன் கையையும் கொடுக்க மாட்டேன்னுட்டான். இவர் பார்த்தார், உன் கையை கொடுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் என் கையை கொடுக்குறேன் பிடிச்சிக்கோ அப்படின்னார். அவன் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டான், இழுத்து கரையில் போட்டார். மனைவி பேர் தபிபாய், ரொம்ப பெரிய குடும்பத்து பொண்ணு, நல்ல குணம். அவங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் திருடர்கள் பயம் அதிகம். இந்த காலத்தில் மட்டும் என்னன்னு கேட்குறீங்களா? நீங்கள் கேட்குறது நியாயம்தான். இருந்தாலும் இந்த காலத்து திருடனுக்கும் அந்த காலத்து திருடனுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் உண்டு. அதாவது அந்த காலத்து திருடன்லாம் நியாய அநியாயம் பார்க்கறது உண்டு, இந்த காலத்தில் அப்படி பார்க்கறது இல்லை. அந்த காலத்தில் திருட வர்றவங்கள்ட்ட கூட ஒரு தார்மீக உணர்வு உண்டான். அதாவது அப்போ உள்ள கொள்ளைக்காரங்க எதை களவாடினாலும் சரி, அரிசியை மட்டும் களவாடுறது இல்லையா, அப்படி ஒரு கொள்கை. அதனால் பாருங்கள், அந்த காலத்து பெண்கள் வந்து நகை நட்டுகளை பத்திரமாக வைக்கணும்னா பெட்டியில் வைக்கிறது இல்லை, அரிசி பானையில் போட்டு வச்சு விடுறது. இப்போல்லாம் பேங்க்கில் வந்து சேஃப்டி லாக்கர்னு இருக்குல்ல, அது மாதிரி அந்த காலத்தில் வந்து சேஃப்டி லாக்கருங்கிறது அரிசி பானை. இந்த வளையல், மூக்குத்தி, தோடு இப்படி எதுவாக இருந்தாலும் அதில் போட்டு பத்திரமாக வச்சுருவாங்க. திருடம் வந்து அரிசி பானை பக்கம் போகிறதில்ல, ஏன்னா சாப்பிட்ற விஷயத்தில் கை வைக்கக்கூடாது, அது பாவம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். திலகரோட மனைவி தபிபாயும் அதே மாதிரி தன்னுடைய ஆபரணங்களை ஒரு அரிசி பானைக்குள்ளே போட்டு மூடி வச்சுருந்தாங்களாம்.
இப்படி இருந்தப்போ ஒரு நாள் ஒரு பிச்சைக்கார பொண்ணு வீடு வீடாக பிச்சை கேட்டுக்கிட்டே வந்திருக்குது. திலகர் வீட்டுக்கும் வந்து தர்மம் போடுங்க தாயே அப்படின்னு தான் அந்த பொண்ணு. அந்த அம்மா தவி பாய் காதில் இது விழுந்திருக்கு. உடனே கை நிறைய அரிசி அள்ளிட்டு வந்து போட்டிருக்கு. பாத்திரத்தில் அரிசியை போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது பளிச்சுன்னு கண்ணில் படுது. அதாவது அந்த அம்மாவோட வயிற மூக்குத்தி ஒன்று அரிசியோட சேர்ந்து அந்த பிச்சைக்கார பொண்ணு பாத்திரத்தில் போய் விழுந்துட்டுது. இந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ளே குழப்பம், என்ன இப்படி ஆகிட்டுதே, மூக்குத்தி போயிட்டுதே, பிச்சை பாத்திரத்துலேருந்து அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு தயக்கம். வாயை திறந்து அதை கேட்கறதுக்கும் கூச்சம். திருநெல்ல உட்காந்துருந்த திலகர் இவ்வளவையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். மனைவியின் மனசுக்குள்ள நடக்கிற மௌன போராட்டத்தை அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாராம். மனைவியை பார்த்து சொன்னாராம், தபி இது வந்து தெய்வ சம்மதம், அவளுக்கு சேர வேண்டிய மூக்குத்தி அவகிட்ட போயிட்டுது, பிச்சை பாத்திரத்தில் விழுந்த மூக்குத்தியை எடுக்க வேணாம் அப்படின்னாராம். சரின்னு சொல்லிவிட்டு மேற்கொண்டு எதுவும் சொல்லாமல் அந்த அம்மா வீட்டுக்குள்ளே போயிட்டாங்களாம். இந்த காலத்துலலாம் அது மாதிரி நடக்குமா? அரிசியை போட்டுட்டு விவகாரம் பண்ணிட்டு இருக்க மாட்டோமா? ஒரு பெரிய மனுஷன் வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்தான். ஐயா, நாங்கள் பிச்சைக்காரங்கள்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சுருக்குறோம், அதுக்கு நிதி சேர்க்குறோம், அதுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னானா. அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது போ அப்படின்னாரா அவர். அப்படின்னா ஒரு 50 ரூபாயாவது கொடுங்களேன் அப்படின்ட்டுருக்கான். அதுவும் முடியாதுன்னு சொல்லிவிட்டார். 25 ரூபா அப்படின்ட்டுருக்கான். எதுவும் முடியாது அப்படின்னாரா. சரிங்க, இவ்வளவு பெரிய வீட்டுக்கு வந்துட்டு வெறுங்கையோடு திரும்புறது நல்லா இருக்காது, அதனால் சும்மா ஒரு 1 ரூபா மட்டுமாவது கொடுங்க அப்படின்ட்டுருக்கான். அவன் ஒரு பைசா கூட என்கிட்ட கிடையாது அப்படின்ட்டாரான் இவர். அப்படின்னா நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்களேன் அப்படின்னு ஆனால் அவன். என்ன செய்யணும் அப்படின்ட்டுருக்கார். எங்கள் சங்கத்தில் நீங்களும் ஒரு மெம்பராக சேர்ந்துருங்க அப்படின்னு ஆனால்.